சமூக ஆர்வலர் திரு அம்ரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருமையானதொரு இந்த இரவு நேரத்தில் திரௌபதி அம்மனுடைய இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில் ஒரு மகத்தானதொரு ஏற்பாட்டினை செய்து இங்கே ஒரு மாமனிதராக அமர்ந்திருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டத்தோ பிரகதீஷ்குமார் அவர்களை போற்றி எமது உரையை நான் துவங்குகிறேன். அருமை தோழர்களே, நான் என்னை பற்றிய ஒரு சிறு குறிப்போடு துவங்கலாம் என்பதுதான் சரியானதாக இருக்கும். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே ஒரு சமூக ஆர்வலராக களப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற 2000 இருந்து 2024 வரை பல்வேறு ஆட்சியர்களோடு நான் தொடர்ச்சியாக தொடர்பிலே இருப்பேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல்துறையோடு வருவாய்த்துறையோடெல்லாம் பொதுமக்களுக்கான சேவை பணியிலே நான் தொடர்ந்து பணியிலே இருப்பேன். அந்த வகையில் நான் இந்த மண்ணிலே பிறந்தபோது பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு வறட்சி மாவட்டமாக, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல், இளைஞர்களெல்லாம் எந்தவிதமான வேலை வெட்டியும் இல்லாமல் வெட்டித்தனமாக திரிகிறார்கள், ஆகவே இங்கே வன்முறை இருக்கிறது, வறட்சி இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற நிலையிலே இருக்கிற இந்த மாவட்டமாகத்தான் நான் கல்லூரிகளிலே படித்த போதெல்லாம் நமது மாவட்டத்தை சொல்லுவார்கள். அதையெல்லாம் மனதில் வைத்துதான் இந்த மண்ணில் நாம் களப்பணி செய்து கொண்டிருந்தோம். மாவட்ட ஆட்சியர், முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் லகானி அவர்கள் ஒரு பொதுமக்களுக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அது சின்ன முட்டுலு என்கிற ஒரு அணையை கட்டுவதற்காக பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்பு கூட்டம் அது. அதில் நான் பங்கேற்ற போது நான் இந்த செய்தியை பதிவு செய்திருந்தேன். எங்களுக்கு வேலைவாய்ப்பை நீங்கள் வழங்குங்கள், இங்கு ஏதேனும் ஒரு தொடர்ச்சியான தொழிற்சாலையை கொடுங்கள், இளைஞர்கள் இங்கே வன்முறையாளர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை நான் பதிவு செய்த போது ஆட்சியர் அவர்கள், இது நாம் சின்ன முட்டலுக்கான கருத்து கேட்பு கூட்டம், அந்த செய்தியை மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதே நான் மறுத்தேன், இது நான் சொல்லுகிற மாணவ இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்போடு தொடர்பு கொள்ள செய்தி. சின்ன முட்டுலு என்கிற ஒரு அணையை நீங்கள் கட்டினால் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும், ஆகவே எக்காரணம் கொண்டும் சென்னை முட்டுலான அணையை உருவாக்காமல் விட்டுவிடாதீர்கள் என்பதற்காக அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே நான் பதில் சொன்னேன். அவர்கள் பெருமை அடைந்தார்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் தாரேசுகமது அவர்களிடம் தொடர்ச்சியாக நான் மனசு கொடுத்து கொண்டே இருப்பேன். அரும்பாவூரிலே 2 சாராய கடைகள் ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். நான் தொடர்ச்சியாக மனு கொடுத்து பாலக்கரை பகுதியிலே, மக்கள் மிகுந்த பகுதியிலே, மாணவ மாணவிகள் செல்லுகிற பகுதியிலே இந்த ஒயின் ஷாப் இருக்கிறது, அகற்றுங்கள் அகற்றுங்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதெல்லாம் விற்று, வேறு ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு இருக்குது, அதற்காக நாம் பேசுவோம். மாணவர்களை நாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக தயார் செய்வோம். மாணவர்கள் இன்னும் விழிப்பே அடையலை, குவாலிஃபைடாக வந்துட்டாங்க, பிஇ முடிச்சிருப்பாங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க, பிஏ முடிச்சிருக்காங்க, ஆனால் அவர் தகுதி தேர்வுக்கு தயாராகிறாங்கன்னா இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கான அவேர்னஸ் இல்லை, பிஎஸ்ஆர்பி அவேர்னஸ் இல்லை, எஸ்எஸ்சி அவேர்னஸ் இல்லை, யூபிஎஸ்சி அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கான வேலை செய்யுங்க அப்படின்னாரு. ஏனென்றால் நான் கல்லூரியிலே எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி நேஷனல் கல்லூரியிலே முடித்தவன், அவருக்கு என் மீது மிகுந்த பாசம் இருக்கும், தொடர்ச்சியாக நான் களப்பணி மக்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று என்னிடத்திலே சொன்னவர் செய்தி, இதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு வேலையை நமக்கு இருக்கிறது செய்வோம் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே 2012 நான் பெரம்பலூர் மாவட்டத்திலே பெரும்பான்மையான கிராமங்களுக்கு சென்று இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கான அவேர்னஸ்க்காக வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்தோம். அந்த ஆண்டிலே 10,000-க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் இருந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல. அதில் தாரேஸ் மதிப்பிற்குரிய ஆட்சியர் தாரேஸ் அவர்கள் கொடுத்த
அந்த பயிற்சியின் விளைவாக இங்கிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றார்கள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே பெரம்பலூர் மாவட்டத்திலே யாரேனும் ஒருவர் இந்த இளைஞர்களை இங்கே இருக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பாக மக்கள் சேவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்களில் நானும் ஒருவேன். ஏகப்பட்ட பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் இந்த பகுதியிலே இருக்கிறார்கள், மாற்றமில்லை. ஆனால் இந்த பகுதியிலே இருக்கிற மக்களுக்கு, இளைஞர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அல்லது பொதுமக்களுக்கான சாலையை அமைக்க வேண்டும், அவைகளெல்லாம் சீராக இருக்க வேண்டும், வேலை திட்டங்கள் எல்லாம் நேர்மையாக நடக்க வேண்டும், அப்படி என்று யாரேனும் ஒருவர் அதிகாரிகளை தவிர்த்து பொதுமக்களிடத்தில் இருந்து தொழிலதிபர்களாக யாரேனும் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது, அருமை தோழர்களே, நான் சந்தித்த மா மனிதர் மகத்தான தலைவர், உள்ளபடியே நான் பெருமையோடு இந்த இடத்தில் என்று சொல்கிறேன், எல்லோரும் கைத்தட்டுங்கள், அண்ணன் தத்தோ பிரகதீஷ்குமார் அவர்கள் தான் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மதிப்பிற்குரிய தோழர்களே, அரும்பாவூர் பூலாம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு சுபாஷ் என்கிற மாணவர் 477 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலே முதல் மாணவராக வருகிறார். 477 மதிப்பெண்கள் பெற்று அவர் தாயார் இறந்துவிட்டார், தந்தையார் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார். அவருக்கு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அதற்கான வழிகாட்டுதல் ஏதும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். ஏழை எளிய அப்பாவி தலித் மக்களின் நிலை இதுதான் என்பதை நான் உங்களுக்கு அப்பட்டமாக சொல்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 யாவினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது மிகப்பெரிய ஒன்று, புண்ணியம் கோடி என்று சொல்லுவார்கள். அதுபோல அன்னார் அவர்களுக்கு நான் ஒரு காலையிலே ஒரு செய்தியை அனுப்பினேன். அன்னார் அப்பொழுது இங்கு இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். வாட்ஸ்அப்பிலே ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் அனுப்பினேன். அண்ணா, அதில் வாட்ஸ்அப்பில் கீழே ஒரே ஒரு செய்தி, இந்த மாணவர் பள்ளியிலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார், மேற்படிப்பிற்கு வழி தெரியாமல் தடுமாறுகிறார், உங்களை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார், வழி தெரியவில்லை, என்னிடத்திலே தகவல் சொன்னார்கள், உடனே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்கிற ஒரே ஒரு செய்தியை தான் சொன்னேன். அருமை தோழர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, குழுமியிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், அடுத்த 24 மணி நேரத்திலே கோயம்புத்தூரிலே மிகப்பெரிய கல்லூரி ஹிந்துஸ்தான் கல்லூரியிலே அந்த மாணவருக்கு முழு படிப்பு தொகையும் கொடுத்து அவரை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இது எத்தகைய பெருமைக்குரிய விஷயம்! இதையெல்லாம் நீங்கள் நன்றாக உணர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் நமக்கு கிடைப்பது என்பது அரிதலும் அரிது. இவரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தயவு செய்து எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பது அரிதிலும் அரிது. காங்கிரஸ் பேரியக்கங்கள் காலத்தில் இப்படி யாரேனும் ஒருவர் இருவர் கிடைத்ததை இவர்கள் வைத்து அங்கங்கே பள்ளிகளை உருவாக்கி மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஏதேனும் சம்பளங்கள் கொடுக்க முடியுமா என்று முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய நவீன காலத்தில் தன் உண்டு, தன் வேலை உண்டு, தன் தொழில் உண்டு, தன்னுடைய வளர்ச்சி உண்டு என்று எல்லோரும் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே, தன்னுடைய சொந்த ஊரிலே, தன் பிறந்த மண்ணிலே இருக்கிற மக்களின் பார்வையை அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது எழுப்ப வேண்டும், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதரை நாம் போற்றுவோம், அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். எத்தனை இடையூறுகள் அன்னாருக்கு கொடுத்தாலும், கட்சியின் சார்பாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் நாங்கள் உங்களிடத்திலே இருக்கிறோம். இவர்களுக்காக எத்தனை பெரிய பணிகளை செய்தாலும் உங்கள் அருகிலே நின்று உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலம் நமக்கு நிகழ்காலத்தில் காட்டிய வள்ளல் தான் நம்மளுடைய தத்தோ பிரகதீஷ் சார் அப்படிங்கிறது இவரை பேசினதிலே இருந்தே தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு கைத்தட்டல்கள் இவருக்கு. ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு.